நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையுமாக இருந்து வழிநடத்துகிற கடவுளுடைய பேராற்றல் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக ஆகும். எனக்கு அன்பான இறை உறவுகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரால் அன்பான வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளினுடைய சிந்தனைக்காய் நான் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி, அது மீகா இறைவாக்கினர் நூல் 6 திருவார்த்தைகள் 8. மீகா 6 திருவார்த்தை 8. மனிதனே, நலமானது இன்னதென்று அவர் உனக்கு தெரிவித்திருக்கிறார். நியாயம் செய்து மனதார இரக்கத்தை பாராட்டி உன் கடவுளுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எதை கர்த்தர் உன்னிடம் கேட்கிறார் என்பதே என்பதாம். என் அன்பு இறை உறவுகளே, மிக சிறப்பான திருமறை பகுதியில் கடவுளின் எதிர்பார்ப்பை மிக யதார்த்தமாய் நேரடியாய் நம்மிடம் விளக்குகிற ஒரு பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. கடவுள் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார்? இதற்கு முன்பாக இன்னொரு விஷயத்தையும் இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் நல்லது இன்னதென்று அறிகிற அறிவை தந்துள்ளார். எனவே நாம் சாக்கு போக்குகள் சொல்லுகிறார். ஆண்டவரே, எனக்கு தெரியாமல் இது நடக்கிறது, நான் தெரியாமல் செய்துவிட்டேன், அல்லது என்னை ஏமாற்றி விட்டார்கள், நான் ஏமாந்ததனால் இப்படி நடந்தது என்று சாக்கு போக்குகள் சொல்வதற்கு இல்லை. ஏனென்றால் மனிதராகி நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய சிந்தனை அளவில், நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில், நாம் செய்கிற செயல், நம்முடைய பேச்சு, நம்முடைய வாழ்க்கை முறை, அதில் உள்ள உண்மைத்தன்மை, இவைகளையும் அவைகளிலால் ஏற்படுகிற தாக்கங்கள் என்ன என்கின்ற எதிர்பார்ப்பும் நாம் நன்கு அறிந்தவர்களாகவே இருக்கிறோம். எனவே நல்லது எது, தீமை எது என்று ஒவ்வொரு மனிதனும் அறிவித்திருக்கிறான். யாரும் யாரையும் தனிப்பட்ட முறையில் இது தவறு, இவர் செய்வது தவறு என்று சொல்லித்தான் தெரிய வேண்டிய அவசியம் அல்ல. நமக்கே கடவுள் நன்மை இன்னதென்று, தீமை எது என்றும் புரிந்திருக்கிற, அறிந்து கொள்ளுகிற ஞானத்தை நம் மனிதர்களாகி நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கபடியான வழிவகையை கடவுள் தாமாக இயற்கையாகவே செய்திருக்கிறார். எனவே நாம் இப்போது நம் வாழ்வில் ஏற்படுகிற சங்கடங்களுக்கு, நம் வாழ்வில் ஏற்படுகிற துன்பங்களுக்கு, துயரங்களுக்கு நாம் வேறு யாரையும் காரணமோ அல்லது பொறுப்பேற்க சொல்ல இயலாது. நாமே அதற்கு பொறுப்பேற்கக்கூடியவர்களாக மாறுகிறோம். நாமே அதற்கு பொறுப்பு. ஏனென்றால் நமக்கு நன்மை என்னதென்றும் தீமை என்னதென்றும் தெரியும். நன்மை செய்தால் ஒருபோதும் அதனால் ஒருவனுக்கு அழிவு வராது. நன்மை செய்வதனால் ஒரு மனிதனுக்கு துன்பம் கூட நேரிடலாம், ஆனால் நன்மை செய்கிற மனிதனுக்கு அழிவு ஏற்படாது. அது ஒரு மிகப்பெரிய உண்மை. நன்மைகளை, நல்லவைகளை நாம் செய்கிற போது அவைகளின் மூலம் நமக்கு எதிர்ப்புகள் கூட வரலாம். எல்லாரும் அமைதியாக இருக்கிற போது இவர் மட்டும் பாடுறா பெரிய இவராட்டம். ஒரு காலத்தில் நல்ல பணி செய்கிறாருன்றதை பற்றி இந்த ஆஃபீஸில் இந்த கிளர்க்காக இருக்கிறார் பாருங்கள், அவர்கிட்ட இந்த வேலையை சொன்னீங்கன்னா ஒரு சின்ன கஷ்டம் இருக்காது. நல்ல மனிதர், சிறப்பாக அந்த வேலையை மிக நேர்த்தியாய் நிறைவாய் செய்து முடிப்பார் என்று சொல்லுவதை நாம் அநேகர் கேட்டிருக்கிறோம். இப்பொழுதும் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆனால் சில அலுவலர்கள் மிக சிறப்பான மனிதர், நல்ல மனிதருங்க, காசு வாங்கிட்டார்னா கொடுத்த வேலையை மிக கடக்கச்சிதமாக முடித்து விடுவார் என்று சொல்லுகிற அதே நல்ல மனிதர் என்ற வார்த்தையை வேறு விதமாக, இது ரெண்டிலும் எது சரியானது என்பது ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். எது சரியானது? ஒரு அலுவலகம் முழுவதும் தீமை செய்கிற, லஞ்சம் பெறுகிறவர்கள் இருக்கிற போது ஒரே ஒரு மனிதன் நேர்மையோடும் உண்மையோடும் தனக்கு கிடைக்கப்பட்ட பொறுப்புகளில் உத்தமத்தோடும் பணியாற்றுகிறான் என்றால் அவரை இந்த சமூகமும் இந்த உலகமும் அல்லது சுற்றி இருப்பவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இவர் வைக்க போதில் படுத்திருக்கிற நாய் என்கின்ற மிக தடித்த வார்த்தையே பயன்படுத்துகிறார். நாமும் நம்மை அறியாமல் அந்த கூட்டத்தோடு சில வேளைகள் இணைந்து வருகிறோம். கடவுள் சொல்கிறார், மனிதனே நல்லது என்னதென்று நான் உனக்கு அறிவிக்கிறேன். எனவே நாம்
மிக பொறுப்பு மிக்கவர்கள் கவனத்தோடு நம் வாழ்க்கையை நகர்த்த வேண்டியவர்கள் என்பதை இந்த பகுதி நமக்கு முதலாவது சுட்டுகிறது. இரண்டாவதாக, இந்த மனத்தாழ்மை என்பது மிக சாதாரணமானது தான், எளிமையான வாழ்க்கை. அதிகாரங்களற்று, எதிர்பார்ப்புகளற்று, சுயநலமற்று, தான் எனக்கு மட்டும் என்று அந்த சூழ்ச்சிகள் நிறைந்த செயல்களில் இருந்து விடுபட்டவர்களாய், நன்மையை வாய்ப்புள்ளவர்கள் செய்வதும், நன்மையை செய்ய வேண்டும், நன்மைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த உண்மைத்தன்மையும், நாம் நம்முடைய முன்னோர்கள் காலத்திலிருந்து பெற்றிருக்கிற நன்மைகளெல்லாம் நினைத்து பார்க்கும். இந்த பகுதியினுடைய 100 வசனம் 6 அதிகாரத்திலே 5வது வசனத்தினுடைய பிற்பகுதி ஒரு வசனத்தை நமக்கு ஞாபகப்படுத்தும். கில்கால் மட்டும் நடந்ததையெல்லாம் நினைத்து கொண்டு, என் ஜனமே, மோவாபின் ராஜாவாகி பாலாக் செய்த சோதனைகளையும், பேயோரின் குமாரனான பிலோயமன் அவனுக்கு சொன்ன பதிலையும், கீத்தும் தொடங்கி கில்லால் மட்டும் நடந்ததையும் நினைத்து கொண்டு கர்த்தருடைய நீதி செயல்களை அறிந்து கொள்வாய். நம் பெற்றோர், நம் முன்னோர், நம் வாழ்க்கையில் கடவுள் செய்த நியாயங்களை எல்லாம் நாம் இப்போதும் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அந்த நியாயங்களுக்கும் ஆசிகளுக்கும் நாம் உண்மையில் உகந்தவர்கள் தானா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அப்படி இன்று நாம் பெற்றிருக்கிற இந்த பேர் வாழ்வு, கல்வி, உயர்வு, மகிழ்ச்சி, எதுவாகட்டும், அதிகாரம், இவைகளாகட்டும், இவைகள் எல்லாவற்றையும் நாம் இப்போது அடுத்த தலைமுறைக்கு, நாம் பெற்றிருக்கிற இந்த உயர்வை நோக்கி எப்படி மிக குறுகிய இடத்திலிருந்து மிக உன்னதமான இடத்துக்கு இந்த தலைமுறையில் நம்மை கடவுள் உயர்த்திருப்பது எவ்வளவு உண்மையோ, அவ்வளவு எதிர்பார்ப்பும் அதே நோக்கமும் கடவுள் நம்மீது வைத்திருக்கிறார். நாமும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை பிறருக்கு தர வேண்டும், இதை நடைமுறைப்படுத்த வேண்டும், நம்மால் அவைகளை செய்ய வேண்டும் என்ற அந்த பொறுப்புணர்வையும் நமக்கு கற்றுத்தருகிறது. அன்புக்குரியவர்களே, கடவுள் நமக்கு நலமானதை அறிவித்திருக்கிறார். நம்மிடம் அவர் எதிர்பார்ப்பது எளிமையான வாழ்க்கை, உண்மை உள்ள வாழ்க்கை, ஒப்படைப்புள்ள வாழ்வு, நியாயம் சார்ந்த வாழ்வு, அறம் சார்ந்த வாழ்வு கடவுள் எதிர்பார்க்கிறார். இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த கணமே நம் வாழ்வில் அருஞ்செயல்களை கடவுள் நடைமுறைப்படுத்துகிறார் என்பதை உணர்கின்ற மக்களாக நாம் இருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.